அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வசூலை அள்ளி குவிக்கும் கேப்டன் மில்லர் திரைக்கு வரும் முன்பே வசூல் சாதனை. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்கும் நடிகர் தனுஷ் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் சினிமாக்களிலும் கலக்கி வருகிறார். இவர் நடிப்பில் அண்மையில் வெளியான திருச்சிற்றம்பலம் மற்றும் நானே வருவேன் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் வாத்தி மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இதில் வாத்தி திரைப்படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் தென்காசியில் நடந்து வந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்துள்ளது. கேப்டன் மில்லர் திரைப்படத்தை ராக்கி மற்றும் சாணிக்காயுதம் போன்ற படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார். அதன் பிறகு இப்படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன், ஜான் கொக்கன், நிவேதா சதீஷ் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். பான் இந்தியா திரைப்படமாக உருவாகும் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார். இந்த நிலையில் கடந்த 1930s நடைபெற்ற மிகப்பெரிய கேங்ஸ்டர் கதையை மையமாக வைத்து எடுக்கப்படும் கேப்டன் மில்லர் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக புதிய தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி ஹிந்தி டப்பிங், பாடல், வெளியீட்டு உரிமை ஆகியவற்றை சேர்த்து ரூபாய் 80 கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாம். மேலும் இந்த படம்தான் நடிகர் தனுஷ் நடித்த படங்களில் ரிலீஸுக்கு முன்பே அதிக விலைக்கு விற்பனையான படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.